கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்று மாசற்ற குழந்தைகளுக்கு விழா கொண்டாடுகிறது. குழந்தைகள் இல்லத்திலே, குடும்பத்திலே, கல்வி கூடங்களில், சமுதாயத்தில், ஆலயங்களில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வரும் திறன் கூடியவர்கள். ஆனால் இப்பொழுது சமுதாயத்திலே இந்நிலை மாறி குழந்தை செல்வங்களை தெருகோரங்களிலும் குப்பை தொட்டிகளிலும் ஏன் பாதுகாப்பான தாயின் கருவறையில் உருவான உடனேயே கருச்சிதைவு செய்து விடுகிறார்கள். இந்த குடூரமான கேவலமான அவலநிலை இன்றும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று பள்ளிக்கு சென்று கல்வி கற்க வேண்டிய வயதிலே துள்ளித்திரிந்து விளையாடி ஆடிப்பாடி திரியும் வயதிலே தொழிலாளர்களாக மாறும் காலம். குழந்தை தொழிலாளர்கள் என்று முகம் காட்டும் போது மனித மண்பை மட்டுமல்ல மனிதனையே இழிவுபடுத்துவதாக அமைகின்றது. எகிப்தில் இருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்ற வாக்கு இயேசுவுக்கு பொருந்தும். அவர் ஏன் அழைத்து வரப்பட்டார்? நம் பாவங்களுக்கு கழுவாயாக. கடவுளே, கடவுளின் ஒரே மகனே, மக்களுக்காக தன்னையே கொடுக்கும் போது மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? எப்பொழுது நீ இல்லையோ அப்பொழுது அன்பு தவழ்கிறது, எப்பொழுது நீ இருக்கிறாயோ அப்பொழுது அன்பு அகல்கிறது என்று இது கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார். இதனை வாழ்ந்து காட்டியவர்களும் இருக்கிறார்கள். பிறர் மேல் கொண்ட பாசம்தான் மேக்ஸ்மிலியன் கோல்பேயை இன்னொருவருக்கு பதிலாக சாவை ஏற்க வைத்தது. முதலாளித்துவத்தால் ஒடுக்கப்படும் தொழிலாளர்கள் மேல் கொண்ட அணையா அன்பால்தான் கால்மார்க்ஸால் பட்டமும் பதவியும் தரும் சுகவாழ்வை துறக்க முடிந்தது. பட்டினியால் தனது குடும்பமே வாட நேர்ந்தது. மானுடத்தின் விடுதலைக்கான பொதுகுடமை சித்தாந்தத்தை படைக்க இயன்றது. மக்கள் மீது கொண்ட இறுக்கமான நெருக்கத்தால் தான் இயேசு அவர்களின் நோயை நீக்கினார், பசியை போக்கினார், அதன் உச்சமாக தன் உயிரையே கொடுத்தார். இவர்கள் மானுடத்தின் காவலர்கள். இப்படிப்பட்ட காவலர்களை முன்மாதிரியாக கொண்ட போதும் நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு கூட காவலர்களாக இருக்க முடியாமல் போவதற்குரிய காரணம் என்ன என்பதை சிந்தித்து குழந்தைகளை அன்பு செய்வோம், அவர்களுடைய மாண்பை போற்றுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே, இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை, நோய், பசி, பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே, மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.